செங்கோல் ஆட்சி அதாவது மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்தக்கூடிய விஷயத்தை வந்து மக்கள் ஆட்சி காலத்தில் வந்து நிறுவனம்னு நினைக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர்கள் செய்ததெல்லாம் மக்கள் ஆட்சியே கிடையாது. இந்த நாடகம் எதற்குனாக்கா தமிழர்களை முட்டாளாக்குவது. நாங்க வந்து உங்களுடைய அறம் சார்ந்து விஷயத்துல தான் நாங்க வந்து ஒன்றிணைந்து வருகிறோம், சோ நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன அவ்வளவு முட்டாளா? சாவக்கருக்காக நீங்கள் எழுப்பிய இந்த நாடாளுமன்ற கட்டிடம் முடிவடைந்து விட்டது. சாமானியருக்காக நீங்கள் கட்டவேன்னு சொன்ன எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க? இந்திரா காந்தி நேரடியாக அந்த துணை கட்டத்தை திறக்கிறாங்க. அப்போ ஜனாதிபதி இருந்தார், ஆனால் அவரை அழைச்சி திறக்கலையே. இப்போ ஜனாதிபதியை புறக்கணிப்பது அப்படின்றது எதற்காக பார்க்கப்படுதுனாக்கா, அப்துல் கலாம் அவர்களை கொண்டு வந்து மீண்டும் இரண்டாவது முறை அப்துல் கலாமை வந்து ஜனாதிபதியாக வாங்கன்னு பிஜேபி சொன்னப்போ அப்துல் கலாம் மறுத்துட்டார். நீங்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு நான் துணை போக விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்தார். நீ யாரை வேணா போட்டுக்கோ. காந்தியுடைய புகைப்படத்தை வைத்து இன்னும் அவரை துப்பாக்கியால் சுட்டு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேசத்தின் இந்த காந்தியை வந்து நீங்கள் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தலைவனாக இருக்கக்கூடிய நபருடைய பிறந்தநாள் அன்று மக்கள் வரிப்பணத்தில் கட்டக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தை திறப்புதுன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பிபிசி ஆவணத்தை இங்கே போறது தடை பண்ணி எவ்வளோ அமகலம் பண்ணார். கேரளா ஸ்டோரிக்கு ஆதரவாக வந்து யாரெல்லாம் பேசினாங்க பாருங்க. ஒரு பிரதமர், ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசக்கூடிய விஷயம் அது. இதற்கு ஆதரவு சொன்னது யாருன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த கவர்னர். வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட இடத்துல வந்து கேள்வி கேட்கப்பட்டது, இது உண்மை சம்பவம்னு சொன்னீங்க இல்லையா, அதற்கான ஆதாரத்தை கொடு. டைரக்டர் என்ன சொன்னார், இது உண்மை சம்பவம் அல்ல, இது கற்பனை கதைன்ட்டார். முடிஞ்சு போச்சு. அப்போ மோடியவும் அந்த வார்த்தையை நம்ம பதிவு பண்ண வேண்டாம். 5G வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா ஜியோவுக்கு கொடுத்துட்டாங்க. அதானி கொடுத்துருக்காங்க. அவர் அந்த தொழில் ஈடுபடுறதுல உடைய ஆர்வம் இருக்கலாம், அதுக்காக முன்னாடியே கொடுத்துருப்போம். ஆர்வம் இருந்தால் முன்னாடி கொடுக்கறதுக்கு அதான் சொல்லிட போகிறோம் தம்பி. அப்புறம் நகரம் வாய்ஸ் நேரில் வணக்கம். இன்றைய நேர்காணலில் மோடி இணைந்திருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த திரு இப்ராஹிம் அருள். வரவேற்பு. வணக்கம். நாடாளுமன்றத்துடைய புதிய கட்டிடம் திறக்கிறாங்க. அதிக அளவிலான சீட்ஸு, நிறைய வசதிகள், 100 ஆண்டுக்கு இந்த வசதிகள்லாம் இருக்கும், அந்தளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு கட்டியிருக்கும் அப்படின்ற முழக்கத்தோடு அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி திறக்கிறாரு. ஆனால் காங்கிரஸோடு சேர்ந்து 9-19 எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கிறீங்க. ஏன் சார் அதை எதிர்க்கிறீங்க? ஏன் எதிர்க்கிறோனாக்கா, கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் கையில் செங்கோல் செல்வதை நாங்கள் விரும்பவில்லை. இதுதான் பிரதான முக்கியமான விஷயம். இப்போது இவர்கள் வந்து ஜனநாயக படுகொலை செய்கிறார்கள் என்பது ஜனாதிபதியை ஒதுக்குவதிலிருந்தே நமக்கு தெளிவாக தெரியுது. ஜனநாயக படுகொலை இதுவரைக்கும் இங்கே நடந்த ஆட்சி என்னவான ஆட்சியாக இருக்கிறது? இந்த 9 ஆண்டு காலமாக நடக்கப்பட்ட ஆட்சி வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கப்பட்டதா? கிடையாது. இந்த செங்கோல் ஆட்சி அதாவது மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்தக்கூடிய விஷயத்தை வந்து மக்கள் ஆட்சி காலத்தில் வந்து நிறுவனம்னு நினைக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர்கள் செய்ததெல்லாம் மக்கள் ஆட்சியே கிடையாது. இதுவரைக்கும் ஒரு மக்கள் ஆட்சி நடந்த மாதிரி நடந்துச்சா? 9 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மன்னர் ஆட்சி போல தான் நடந்தது. அதுவும் சர்வாதிகார போக்கை கையில் எடுத்து தான் வந்து இதுவரைக்கும் ஆட்சி கட்டிலிருந்தாங்க. ஸோ அவர்கள் கையில் வந்து இப்போ செங்கோல். இந்த செங்கோல் போகிற விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னாக்கா, வரலாற்றில் வந்து அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கனாக்கா, நம்மளுடைய நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தமிழகத்திற்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை வந்து ஃபஸ்ட்டு அவங்க அதில் கை வைக்கவே இல்லை. எதில் கை வச்சாங்கனாக்கா, ஜனநாயகத்துக்கு எதிராக வன்முறை கலவரம் செய்வது போன்ற விஷயங்களில் கை வச்சு தொடர்ச்சியாக பயணம் பண்ணிகிட்டே வந்தாங்க, கடைசியாக அந்த கேரளா ஸ்டோரி வரைக்கும். ஸோ அதில் வந்து அவங்களால ஜெயிக்கவே முடியல. ஜெயிக்க முடியலன்னொடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கையில் எடுக்கலாமல் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து எங்கேயுமே வந்து பிஜேபி வரல, விரட்டி அடிக்கப்பட்டது. இப்போ கர்நாடகத்துலேயும் மிக கடுமையான அடி, செம்ம அடி அவங்களுக்குலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, பண்பாடு சார்ந்த விஷயத்தை கையில் எடுப்போம், அப்போ தான் வந்து தமிழர்கள் மத்தியில் வந்து நம்ம வந்து பிரதானமாக பேசும் பொருளாக மாற்றப்படுவோம்னு சொல்லி பண்பாடு சார்ந்த விஷயத்தை என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளுடைய அறம் சார்ந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறார். திருக்குறளை பற்றி பேசுகிறாரு, பாரதியாரை பற்றி பேசுகிறாரு, நம்ம உணவு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாரு, நம் மண்ணின் பெருமையை பற்றி பேசுகிறாரு, தமிழ் மொழியை பற்றி பேசுகிறாரு, திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார். தொடர்ச்சியாக இது போன்ற விஷயத்தை தானே இப்போ பேசிட்டு வர்றாரு பிரதமர். எதற்காக இதெல்லாம் பேசுகிறாரு? நம் மீது உள்ள பற்றா? தமிழ் மீது உள்ள பற்றை எங்கே பேசணும்? தமிழ்நாட்டில் வந்து பேசக்கூடாது. என் மொழியோட சிறப்பு என்னன்னு எனக்கு தெரியும். நீ உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் பிற குஜராத்தில் போய் பேசுங்க, உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசுங்க, கர்நாடகாவில் வந்தீங்கல்ல அங்கே நீங்கள் தமிழ் பெருமையை பற்றி பேசுங்க. அங்கே மட்டும் எதற்கு வந்து பஜ்ரங் பலி? எதுக்கு பஜ்ரங் பலி? எதுக்கு ஜெய் அனுமான்? பஜ்ரங் பலி பாஜக பலின்னு ஆகிப்போச்சா? ஸோ இந்த நாடகம் எதற்குனாக்கா தமிழர்களை முட்டாளாக்குவது. அப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுடைய அறம் சார்ந்து விஷயத்தில் தான் நாங்கள் வந்து ஒன்றிணைந்து வருகிறோம், ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன அவ்வளோ முட்டாளா?
தமிழர்கள் வந்து அவ்வளோ முட்டாளான்னு கேட்குறேன். அதனால தான் வந்து இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் பதவி கூட நம்ம அவங்களை கொடுக்கல. இவர்கள் வந்து அதிமுக முதுகில் ஏறி சவாரி செய்து தான் இந்த 4 சீட்டு வாங்கினது, இல்லாட்டி வந்து ஜென்மத்துக்கு வாங்கியிருக்க முடியாது. ஆனால் இதற்கு மேல் அதிமுக முதுகில் ஏறி சவாரி செய்தால் அதிமுக தான் அழிஞ்சு போகும். ஸோ பிஜேபி மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு சீட்டில் கூட எங்கேயுமே வரக்கூடிய சூழல் இங்கே கிடையாது. இப்போது எதற்காக புதிதாக இந்த செங்கோலை கையில் அவங்க எடுக்கணும்? ஆனால் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக காங்கிரஸோடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூட என்ன சொல்கிறாருன்னா, ஜனாதிபதியை புறக்கணிச்சிட்டார், இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு ஜனநாயகத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஜனாதிபதியை புறக்கணிச்சிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சு போகிறாங்க. எப்படி சார் பார்க்குறது? ஜனநாயகத்தை படுகொலை செய்வதும் ஜனாதிபதியை வந்து இவர்கள் வந்து பின்னுக்கு தள்வதுன்றது அவங்களுக்கு புதிய விஷயமே கிடையாது. ஆனால் இதே இந்திரா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துடைய துணை கட்டிடத்தை திறக்கும்போது ஜனாதிபதி வச்சு திறக்கலையே, அவங்கள தானே திறந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கேட்குறாங்கல்ல. 75 வந்து இந்திரா காந்தியே நேரடியாக அந்த துணை கட்டிடத்தை திறக்கிறாங்க, அப்போ ஜனாதிபதி இருந்தார், ஆனால் அவர் அழைச்சி திறக்கலையே. இப்போது ஜனாதிபதியை புறக்கணிப்பது அப்படின்றது எதற்காக பார்க்கப்படுதுனாக்கா, இந்த அடிக்கல் நாட்டும் போதும் ஜனாதிபதியை கூப்பிடல. நீங்கள் ஏதோ ஒரு ஜனாதிபதியை வந்து நீங்கள் வந்து கூப்பிடாமல் விட்டுருந்தா பரவாயில்ல, தொடர்ச்சியாக இவருக்கு வந்து அடிக்கல் நாட்டும் போதும் கூப்பிடலை, திறக்கும் போதும் கூப்பிடலை. எதற்கு இந்த கடுமையான விமர்சனம் உள்ளாக்கப்படுகிறதுனா, அன்றைக்கி மிக வரலாற்றில் மிக முக்கியமான 2 துக்ககரமான நாள் என்று. ஒன்று, சாவக்கருடைய பிறந்த நாள், சரிங்களா? சாவக்கர் யார்? காந்தியை கொன்ற கோட்சேவுடைய குருநாதர், சரிங்களா? அவர் தான் வந்து. ஸோ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த விஷயத்தை வந்து திறக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் முன்னெடுப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதே வரலாற்றில் இன்னொரு அன்னைக்கு துக்ககரமான நாள் பார்த்திங்கன்னா, உலக பட்டினி தினம் அன்னைக்கு தான். ஸோ 2 துக்ககரமான நாளாகத்தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இதில் எனக்குரிய ஒரு கேள்வி என்னென்னாக்கா, முதல்வருடைய அறிவிப்பு அடிக்கல் நாட்டு நாட்டும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் கட்டி விரைவில் திறந்துடுவோம்னு சொன்னாங்க. அப்போது சாவக்கருக்காக நீங்கள் எழுப்பிய இந்த நாடாளுமன்ற கட்டிடம் முடிவடைந்து விட்டது, சாமானியருக்காக நீங்கள் கட்டவேன்னு சொன்ன எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே? அப்போ உன் சாவக்கருக்காக நீ நாடாளுமன்றத்தை கட்டிட்டீங்க, அந்த இந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுதே நாங்கள் வந்து அவருடைய பிறந்தநாள் அன்று இதை திறக்கணும்னு சொல்லிட்டு, சாமானியனுக்காக நீங்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவேன்னு சொன்னீங்களே, ஏன் இது வரைக்கும் கட்டலை? நீங்கள் அப்போ கேட்கும்பொழுது இதோ கட்டிடுவோம், இதோ கட்டிடுவோம், இதோ கட்டிடுவோம்னு சொன்னீங்க. இப்போது ஆட்சியே முடிய போகுது. அப்போது 9 காலம் ஆட்சியில் இருந்தும் கூட மக்களுக்கான அடிப்படைக்காக மருத்துவத்திற்கு உதவக்கூடிய இந்த மருத்துவமனையை கட்டாமல் அதற்கு ஒதுக்கிய நிதி எங்கே போச்சு? எங்களுக்கு சொன்ன வாக்குறுதியில் ஒன்று கூட செய்யலைன்னும் பொழுது இதை எப்படி பார்க்க முடியும்? தம்பி, அவர் சொன்ன விஷயத்தில் 1 நடந்திருக்கா? இப்போது 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த பண மதிப்பீடு கொண்டு வந்த விஷயத்தில் அவங்க சொன்னப்பட்ட விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஜனாதிபதியை புறக்கணிச்சது தவறு, அதை சுட்டி காட்டி தானே வந்து அவங்க எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. ஜனாதிபதியை சுட்டி காட்டிலாம் இங்கே வந்து புறக்கணிக்கல தம்பி, அதையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மெயினான குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, எதற்கு சாவகருடைய பிறந்த நாள் அன்று நீங்கள் திறக்கிறீங்க? அதை நாங்கள் ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள முடியாது தம்பி. இப்போ வரைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நபர்கள் என்ன செய்கிறாங்க, காந்தியுடைய புகைப்படத்தை வைத்து இன்னும் அவரை துப்பாக்கியால் சுட்டு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேசத்தின் இந்த காந்தியை வந்து நீங்கள் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தலைவனாக இருக்கக்கூடிய நபருடைய பிறந்த நாள் அன்று மக்கள் வரிப்பணத்தில் கட்டக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தை திறப்புதுன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஜனநாயகப்படுகொள்ள இல்லையா? அடுத்து வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் 370 பக்கங்களை திருத்தி வைத்திருக்கிறார் மோடி, திருத்தி ரெடியாக வச்சுருக்காங்க. மீண்டும் அவர் ஆட்சி கட்டில் உட்கார்ந்தாக்கா, அதற்கு பிறகு இந்த 12 மணி நேரம் வேலை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது, 24 மணி நேரமும் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் குறிப்பிட்ட சமூகம் கொத்தடிமைகளாக மாற்றப்படும், அதற்கான திட்ட வடிவத்தை தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. 370 ஆர்டிகளை மாற்றி வச்சுருக்கிறாங்க. நம்ம பொழுது சிறுபான்மையினர், தலித்துகள், இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், ஒட்டுமொத்த சமூகமும் தாக்கப்படும். அதில் வந்து மேல்மட்ட சமூகமாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த டிமானிசேஷன் கொண்டு வந்தது தவறான விஷயம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனால் டிமானிசேஷன் கொண்டு வந்தது திட்டமிட்ட செயல், திட்டமிட்டு டிமானிசேஷனை வந்து அவர் எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, 1000 கோடி பணம் இருக்குது, 1000 கோடி பணம் பல இடங்களில் இருக்குது, அந்த பணம் திரும்ப வராது, டிமான் ஒரே நாளில் செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்த கால அவகாசம்லாம் இப்போ கொடுக்கல. இப்போ 2000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இத்தனை மாதங்கள்னு, அதுபோல் அப்படி கொடுக்கவே இல்லையே, இம்மீடியட்டாக செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? அந்த செல்லாமல் போன அந்த அப்போ வராத பணம் இருக்கு இல்லையா, அப்போ குறிப்பிட்ட இந்தியாவுக்குன்னு இவ்வளோ தொகை அச்சடித்து வச்சுருப்பாங்க, அந்த ஒட்டுமொத்த கணக்கும் புதிதாக அடிக்கப்பட்ட நோட் எல்லாமே அதானிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த ஒரே காரணம் தான் அதானி வந்து உலக கோடீஸ்வரங்களில், தம்பி இந்தியாவில் கிடையாது, உலக கோடீஸ்வர பட்டியலில் 2வதாக வந்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை சொல்லுங்கள். இப்போ அந்த ஜனநாயக படுகொலையோட உச்சக்கட்டமாக நீங்கள் எதை பார்க்குறீங்கனாக்கா, இந்த
4G 5G இந்த அலைக்கரிசையெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த இந்த விஷயத்துலேயும் வந்து அதே ஜனநாயக படுகொலையை வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த போட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாருங்கள். ஒன்று பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ. ஜியோ நேற்று பிறந்த குழந்தை சரிங்களா. ஸோ இவ்வளோ ஆண்டு காலமாக இருக்கக்கூடியது இந்த நாலு தான். இப்போ அரசாங்கத்தை சார்ந்து இயங்கக்கூடியது எது? பிஎஸ்என்எல். மிச்சம் இல்லாமல் வெளி நாடுகளை சார்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இவங்க எல்லாமே. இப்போது 4G அலைக்கற்று வந்து இதுவரைக்கும் 4G வந்து பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்கவே இல்லை. இப்போ நம்மளாம் 4G மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 5G மொபைல் வரைக்கும் வந்துருச்சு. பட் 4G தான் இப்போ நம்மளாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 4G வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எலுக்கு இது வரைக்கும் கொடுக்கலையே. அப்போ எப்படி அப்போ திட்டமிட்டு 4G அப்போ கொடுக்கலன்னும் பொழுது இப்போ 4G டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம், நெட்டு ஸ்பீடாக கிடைக்கணும், அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும்னாக்கா அப்போ மக்களே வந்து ஒட்டு மொத்தமாக பிஎஸ்என்எல் விட்டு வெளியில் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியில் எல்லாமே வந்துட்டாங்கனாக்கா அப்போ பிஎஸ்என்எலுக்குன்னு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறமேட்டு இதை வச்சு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்க ஒரு பிஸ்னஸ் செய்யுது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, 5G. அந்த 5G வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா ஜியோவுக்கு கொடுத்துட்டாங்க, நேற்று பிறந்த குழந்தைக்கு. ஏர்டெல் கொடுத்துட்டாங்க, வோடஃபோன் கொடுத்துட்டாங்க, பிஎஸ்என்எல் கொடுக்கவே இல்லை. நாலாவதாக யார் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அதானி கொடுத்துருக்காங்க. அதானிக்கு சொந்தமாக ஒரு டவர் கூட கிடையாது. இது வரைக்கும் ஒரு மொபைல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஒரு மொபைல் கனெக்ஷன் கொடுக்க கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அதானிக்கு எது கொடுக்கணும்? அவர் அந்த தொழில் ஈடுபடுறதுல ஒரு ஆர்வம் இருக்கலாம், அதுக்காக முன்னாடியே கொடுத்துருப்பான். ஆர்வம் இருந்தால் முன்னாடித்து கொடுக்கறதுக்கு அதான் சொல்லிட போறோம் தம்பி. அப்புறம் ஆர்வம் வந்தால் முன்னாடியே கொடுக்கறதுக்கு இது என்னது? உனக்கு பொண்ணு இருக்குன்னா இருந்தால் நீ பொண்ணை கட்டி கொடுக்கணும் ஆசைப்பட்டு கட்டி கொடுத்துட்டு போ. எங்களுடைய விஷயத்தை கொண்டு போய் நீ அவருக்கு ஆர்வம் இருக்குன்னு கொடுத்து வேடிக்கை பார்க்கறதுக்கு இந்தியா என்ன அந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து போய்விட்டதா? உலக நாடுகளில் இப்போ நீங்க இது எப்படி தெரியுமா இருக்கு? இல்லை, இந்த 5G தொழில்நுட்பத்தோடைய இந்த ஏலத்தில் யார் வேணால் பங்கேற்கலாம் இருக்கு. அப்போ பிஎஸ்என்எல் பங்கேற்கணும். யார் வேணால் பங்கேற்கலாம்னா நீங்கள் போய் பங்கேற்க முடியுமா? நான் போய் பங்கேற்க முடியுமா? அடிப்படை கோட்பாடுன்னு இருக்குல்ல, அந்த நிறுவனத்தை வைத்து நடத்தக்கூடியவன் தான் அதை செய்ய முடியுமே தவிர, மல்லிகை கடைக்காரன் போய் நாளைக்கு நான் வந்து இதில் போய் நான் செய்கிறேன்னு சொன்னாக்கா மல்லிகை கடைக்காரன் கொடுத்துருவீங்களா? அப்படி தான் இருக்குது இப்போது. ஒரு டவர் கூட இல்லாத, அதுக்குரிய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லாத ஒரு நபருக்கு வந்து கொடுத்துட்டாக்கா மறுபடியும் 5G டெக்னாலஜி எல்லாத்துக்கும் வந்துடும். அப்போ ஏற்கனவே 4G பிஎஸ்என்எலுக்கு இல்லை, இப்போ 5G கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பிஎஸ்என்எல் அழிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. பிஎஸ்என்எல் அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இந்த மூன்று நிறுவனங்கள் சேர்ந்து நிர்ணயிக்கக்கூடியதான் விலை. அந்த விலைக்கு நம்மளை கட்டாயப்படுத்தி தள்ளுவாங்க. இதுதான் கார்பரேட். இந்த கார்பரேட்டுக்கு தான் இந்த மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக இது போன்ற வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கத்தை தான் வந்து ஒட்டு மொத்தமாக 19 கட்சிகள் இப்போ புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஜனநாயக முறைப்படி வந்து இப்போ கோர்ட்டுக்கு போனாக்கா அந்த மனு வந்து இப்போ தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 19 இந்த மாதிரியான விஷயத்தை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஜனாதிபதி இல்லாமல் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு தாக்கல், பொதுநலக்கு வழக்கு வந்து தள்ளுபடி செய்ய, ஏன்னா வந்து அவங்க வந்து யாருக்கு என்ன தேவையோ அதில் தான் தீர்ப்பு கொடுக்க வைப்பாங்க. அதற்கான சான்று தான் நம்ம எத்தனையோ சான்று இருக்குது. பல்கிஸ் பானுடைய வழக்காக இருக்கட்டும், ராகுல் காந்தி மீது இழைக்கப்பட்ட அவதூறாக இருக்கட்டும், எல்லாமே இது போன்ற விஷயம்தான். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ இந்த மாதிரியான சர்வாதிகார போக்கை கையில் இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்தை இங்கிருந்து விரட்டக்கூடிய வேலையை வந்து ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கும். அதாவது ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இந்த நபரை பிஜேபி நபர்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, இந்த மாதிரியான சர்வாதிகார போக்கை வந்து நம்ம ஒத்துக்கொள்ளவே மாட்டோம்னு ராகுல்லேருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் இப்போ அவருடைய விஷயத்தை எடுத்து சொல்கிறோம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நீங்கள் போயிட்டீங்கனாக்கா பிபிசி ஆவணத்தை இங்கே போகிறது தடை பண்ணி எவ்வளோ அமகலம் பண்ணார். கேரளா ஸ்டோரிக்கு ஆதரவாக வந்து யாரெல்லாம் பேசினாங்க பாருங்கள். கேரளா ஸ்டோரிக்கு ஆதரவாக ஒரு பிரதமர், ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசக்கூடிய விஷயம் அது. இது வந்து ஒரு உண்மை கதை. இந்த கதை வந்து நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் விடுமுறை குடிப்பதும் எவ்வளோ ஒரு அவலமான ஒரு போக்கு பாருங்கள். இதே மாதிரி இதற்கு ஆதரவு சொன்னது யாருன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த கவர்னர். அவரும் வந்து கேரளா ஸ்டோரி இது உண்மையான கதை, இதனெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், கல்லூரி மாணவர்கள்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்க. பிஜேபியை சார்ந்த எல்லா நபர்களும், ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்களும் மாறு தட்டி சொன்னாங்க. இப்போது இந்த கேரளா ஸ்டோரி வழக்கு குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட இடத்துல வந்து கேள்வி கேட்கப்பட்டது, இது உண்மை சம்பவம்னு சொன்னீங்க இல்லையா, அதற்கான ஆதாரத்தை கொடு. கேட்பாங்கல்ல, ஆதாரம் இருக்கு உண்மை. அப்போ உண்மை சம்பவம்னு ஆதாரம் போடுனாக்கா டைரக்டர் என்ன சொன்னார்? உண்மை சம்பவம் தானே இவ்வளோ நாள் சொன்னார். கோர்ட்டில் போய் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா உங்களுக்கு? இது உண்மை சம்பவம் அல்ல, இது கற்பனை கதைன்ட்டார். முடிஞ்சு போச்சா? அப்போ மோடியவும், ஸோ அந்த வார்த்தையை நம்ம பதிவு பண்ண வேண்டாம், மோடியும் ஆளுநரையும் அவங்க ஆளுங்களே வந்து எதை எடுத்து அடிக்கணுமோ அந்த மாதிரியான தொழிலை அடிச்சிட்டாங்க. இப்போ கேவலம் தானே? அதாவது வன்முறையை கையில் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை
எப்பயுமே செய்யக்கூடாது. இப்போ வந்து ஆளுநர் இது மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாரு. திமுகவுக்கு எதிரான அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய போக்கு இருக்குது. காங்கிரஸ் வந்து அது மாறுமாக்கா ஆளுநர்ன்ற பதவி இருக்கிறதுனால தான் தொடர்ச்சி அந்த பிரச்சனை வருது. இப்போ பிரச்சனை அது கிடையாது. ஆளுநர் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை கிடையாது. ஆர்எஸ்ஐ சார்ந்த ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நபர்கள் ஆளுநராக இருக்கிறது தான் இங்கே பிரச்சனைங்க. இப்போது ஒரு ஒரு அழகான தெளிவான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நபர்களோ ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகளோ அரசாங்கம் யாரை ஆளுநராக நிர்ணயிக்கணும் முடிவு பண்ணுதோ நிர்ணயித்தாக்க அவர்கள் ஒரு ஆளுநருக்குரிய வேலையை செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது நீங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்கள், இது போன்ற நபர்கள்லாம் ஒழிக்கப்படுவார்கள். அதற்கு தான் கர்நாடகாவில் பாருங்கள், ஆட்சியில் உட்காருவதற்கு முன்பாகவே சாவக்கருடைய படம் சாவக்கர் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பாடநூலில் வராதுன்னு கிழிச்சு தூக்கி போட்டோமா, தூக்கி எரிஞ்சாச்சு. இது போன்ற காங்கிரஸ் உள்ளே வந்துருச்சுனாக்கா இந்த ஜனநாயக படுகொலை இருக்காது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி சார், பிரதமர் வந்து அப்போது பாஜக முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா மர்முவை வந்து முன்னிறுத்தினாங்க ஜனாதிபதி தேர்தலில், காங்கிரஸ் வேறு ஒரு சின்ஹா அவர்களை வந்து முன்னிறுத்துச்சு. என்ன சொன்னி ஆதரவு கேட்டாங்க அப்படின்னா முதல் முறையாக நாங்கள் ஒரு பழங்குடி பெண்ணை வந்து ஜனாதிபதி ஆக்க முயற்சிப்போம், இதை ஆதரவு தரணும் எல்லா கட்சியும் சொல்லும்போது காங்கிரஸ் ஒரு தனி வேட்பாளர் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இன்றைக்கி வந்து புறக்கணிச்சிட்டிங்க ஜனாதிபதியை புறக்கணிச்சிட்டிங்க, அவர் வந்து ஒரு பழங்குடியின பெண்ணாக இருக்கிறாரு, முதல் முறையாக பழங்குடியத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது அவங்கள புறக்கணிக்கிறீங்கன்ற கேள்வி எப்படி முன்வைக்கக்கூடிய தகுதி எப்படி சார் காங்கிரஸ்க்கு இருக்குது? எப்படி இருக்குனாக்கா இப்போது ஒரு ஜனாதிபதியை வந்து ஒரு பொம்மையாக இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த நபரை வந்து நீங்கள் வந்து கொண்டு வருவது ரொம்ப சால சிறந்த விஷயமாக இருக்காதுன்றது காங்கிரஸ் அன்னைக்கே சொல்லிச்சா. இப்போ ஜனாதிபதி வந்து அவருடைய அதிகாரத்தை உட்படுத்தி சில விஷயத்தை வந்து செய்யணும். இப்போ அந்த மாதிரி ஜனாதிபதி செய்கிறாங்களா? அப்துல் கலாம் அவர்களை கொண்டு வந்து மீண்டும் இரண்டாவது முறை அப்துல் கலாமை வந்து ஜனாதிபதியாக வாங்கன்னு பிஜேபி சொன்னப்போ அப்துல் கலாம் மறுத்துட்டார். நீங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு நான் துணை போக விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்தார். நீ யாரை வேணால் போட்டுக்கோ, நான் ஒரு நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய நபர், நான் மாணவர்களுக்காக செய்யக்கூடிய நபர், என்னுடைய கடைசி உயிர் வந்து மூச்சு வந்து மாணவர்கள் மத்தியில் தான் உயிர் பெரியணும்னு சொன்னார். அவர் நினச்சபடி நடந்தது. அப்துல் கலாம் சொன்ன விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு கூட அப்துல் கலாம் நேற்று கனவு வந்து சொன்னார், நம்ப மாட்டேன் தம்பி உண்மை, 2020 வந்து வல்லரசு ஆகும்னு கனவு கண்டேன், ஆனால் அதுக்கு இடையில இந்த ஆள் வந்து பிரதமர் ஆவார்னு நான் கனவாக கண்டேன்னாரு. யார்? மோடி தான். அவர் கனவு கண்டது 2024 இந்தியா வல்லரசு ஆகும்னு, ஆனால் அதுக்கு இடையில வந்து இவர் வந்து பிரதமர் ஆவார் நான் கனவாக கண்டேன், ஸோ அதனால தான் நாடு வல்லரசு ஆகலை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு தான் சொல்லிட்டு போனார். அதனால தான் வந்து நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தம் என்ன சொல்கிறோம், இவர் வந்து ஒரு தீய சக்தி. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த நபர்கள் வந்து நாட்டிற்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தீங்க, ஜனாதிபதியை வந்து ஒரு பொம்மை போல் பயன்படுத்துகிறாங்க, ஒரு காட்சி பொருளாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் வந்து எமர்ஜென்சி அறிமுகப்படுத்தும் போதும் அப்போ இருந்த ஜனாதிபதி அப்படி தானே சார் செயல்பட்டார்? என்ன அவங்க எதுக்கு எமர்ஜென்சி அறிமுகப்படுத்தினாங்கன்னு காரணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அவங்க எதுக்காக சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்க. ஊடக வேலை நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, நான் சொல்லிட்டு போகிறேன். அவங்க மீது ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்கை வந்து அவருக்கு எதிராக திரும்பும் போது அவர் தண்டனை பெறுவார்ன்றதுக்காக தான் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்களும் பொம்மை பொருளாக தானே பயன்படுத்துறாங்க. அப்போ காங்கிரஸ் பிஜேபி வேறு இல்லை தானே? கிடையவே கிடையாது. இன்ன வரைக்கும் வந்து இந்தியாவுடைய இரும்பு பெண்மணின்னு சொன்னாக்கா அது இந்திரா காந்தி அவர்கள் தான். இது வரைக்கும் பாருங்கள் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ். நீங்கள் வந்து பிஜேபி வந்து இந்தந்த வளங்களை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்துச்சுங்களா? ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒட்டுமொத்த வளங்களையும் கொன்று வந்த நபர் வந்து ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த ஜனாதிபதி வந்து ஒரு சில விஷயத்தில் சர்வாதிகார போக்கை கையில் எடுத்தார்னாக்கா அந்த விஷயத்தை வந்து கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்தியாவுடைய பிரதமருக்கு இருக்கிறது. அன்றைக்கு ராஜ் இந்திரா காந்தி அவர்கள் வந்து சில விஷயத்தை முன்னெடுத்திருக்காருன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து உலக நாடுகளில் வந்து இப்போ பிரதமர் பாருங்கள், நீங்கள் எந்த நாடுக்கு போகிறாரு, இப்போ எங்கள்கிட்ட கூட அந்த புகைப்படம் இருக்கு, நான் பதிவிடுறேன். சாதாரண நபர்களை பார்த்து கூட எப்படி இவ்வளோ கூணு கும்பிடு போடுறாரு தெரியுங்களா? இவ்வளோ கூணு கும்பிடு போட்டு இப்படி தான் எல்லாம் செயல்பட்டுருக்கிறாரு. பிரதமரை வந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது எங்கேயாவது மதிக்கிறாங்களா? இவர்களே அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளை வைத்துக்கொண்டு ஆட்களை கூட்டி வந்து தான் இப்போ ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி பெரும் கூட்டமாக காட்டப்பட்டது. அங்கே பிபிசி ஆவணம் படத்தை போட்டு மோடியை கேவலப்படுத்தி திரட்டி அனுப்பிச்சாங்க. இந்திரா காந்திக்கு அப்படி ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? இந்திரா காந்தி அவர்கள் இரும்பு பெண்மணி, என்னென்ன விஷயத்தை எப்படி கையாள முடியுமோ அப்படி கையாண்டார்கள். இதுவரைக்கும் தொடர்ந்து இந்தியாவிற்காக தன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்துடைய வாரிசோட உயிரையும் கொடுத்து இந்தியாவிற்கான எல்லா விஷயத்தையும் காப்பாற்றியது காங்கிரஸ். இப்போ ராகுல் காந்தி கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய உயிரும் கூட பறிப்போகலாம் பறிக்கப்படலாம், ஆனால் நான் இருக்கும் வரை இந்திய திருநாட்டிற்காகவும் இந்த சர்வாதிகார போக்குக்காகவும் எதிராக நான் களப்பணியாற்றி என் மக்களுக்கு தேவையான உரிமையை பெற்றுக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் பாரத் ஜோடோ யாத்திரை போனார். இப்போ அவர் ஏறி ஒரு இப்போ சமீபமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாரியில் ஏறி கூட அவர் பயணம் செஞ்ச வீடியோ கூட பார்க்கலாம்.
மக்களிடம் தனக்கு இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கான விஷயத்தை முன்னெடுக்குது காங்கிரஸ். நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் இந்தியாவிற்கான தனிப்பட்ட முறையில் இருந்தக்கூடிய எல்லாத்தையும் அரசாங்கம் சார்ந்து இயங்கக்கூடிய வகையிலாக மிகப்பெரிய தொழில் வளங்களாக அது ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மாற்றி எல்ஐசி உட்பட எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்தெல்லாம் யார்? காங்கிரஸ் தான். இந்திய தேசிய கொடி வடிவமைத்தது முற்கொண்டு சொல்கிறேன்னே, காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கான இந்திய மக்களுக்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய சாதாரண பாமரனுக்கும் இந்த கட்சி இருக்கிறது. ஆனால் வந்து பிஜேபி அப்படியா? பிஜேபி சொன்ன ஒரு கோட்பாடையாவது இதுவரை நிறைவேற்றினாங்களா? அந்த கருப்பு பணம் வந்து ஒழிக்கப்படும், கள்ளப்பணம் ஒழிக்கப்படும், அதாவது டூப்ளிகேட் நோட்ஸ் அச்சடிக்காமல் தடுக்கப்படும் அப்படிலாம் தான் சொன்னாங்க. அந்த டிமானிசேஷனுக்கு இதெல்லாம் நடந்துச்சா? கருப்பணத்தெலாம் ஒழிச்சிட்டாங்களா? ஆண்டுக்கு 2 கோடி நபர்களுக்கு வேலை தரும்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டு கோடி 4 கோடி நபர்கள் வேலை இழந்து திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். படித்த இளைஞர்களே பக்கோடப்படுன்னு சொன்னாங்க. பக்கோடப்படுறது ஒரு தொழில் தான் சொல்ல அதை இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு எதுக்கு அவன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை லட்சத்தை செலவு பண்ணி அவன் அறிவை படித்து அவன் வந்து ஆயுட்காலத்தில் வந்து இத்தனை வருஷம் செலவு பண்ண ஒரு நபரை போய் நீ ஏன் பக்கோடப்படுன்னு சொல்கிறான்? அவன் விருப்பப்பட்டு அவன் தனிப்பட்ட முறையில் ஏதாவது செஞ்சுட்டு போகிறான். குஜராத் மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறிடுச்சுன்னு சொன்னாக்கா குஜராத்தில் எதற்காக அந்த துணியை வச்சு மறைக்கணும்? மகாராஷ்டிராவில் மோடி கலந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்ன நடந்துருக்கிறீங்களா? பசுமை திட்டம்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வெட்டாந்தரையாக இருக்க தரைக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பச்சை கலரில் புல் வளர்ந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு அடித்தானுங்க. இதுதான் பிஜேபியோட வளர்ச்சி. இவர்கள் செய்யக்கூடியது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரம். மோடி கேட்குறேன், மோடி வந்து குப்பை பொறுக்கிற மாதிரி எவ்வளோ வீடியோ நம்ம பார்த்தோம். குப்பை இவர் போய் குப்பை பொறுக்கிறது எப்படி வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் கேமராமேன் இருப்பாங்களா சொல்லுங்கள் தம்பி? மோடி ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா சாதாரண நபர் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கக்கூட கிட்டே போக மாட்டாங்க, ப்ரோட்டோகால்னு இருக்குது. இவர் போய் அப்படி கேஷுவலாக பீச்சில் குப்பை பொறுக்குவாராம், அதெல்லாம் வீடியோ எடுத்து வருமா? எப்படி இதெல்லாம் சாத்தியப்படும்? ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து கிளாஸ் ரூமில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி செட்டு போட்டு ஜன்னல் மாதிரி வரைஞ்சி அந்த மாதிரி செஞ்சார். எவ்வளோ நடிகராக ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு குப்பை போடணும்னு ஆசையாக இருக்கா? இங்கே வர சொல்லுங்கள். இங்கே வேலை செய்யல எவ்வளோ பெரிய குப்பை மேட் இருக்குது, எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன், போய் க்ளீன் பண்ணட்டோம். பண்ண சொல்லலாம் தம்பி, அவருக்கு உண்மையிலுமே அந்த அக்கறை இருக்குனாக்கா இங்கே வந்து பண்ண சொல்லுங்கள். இவர் ஒரு இட்டத்தை திட்டம் போட்டு செய்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மக்களை தொடர்ச்சியாக முட்டாளாக்கக்கூடிய விஷயத்தை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிஜேபி சார்ந்த நபர்களும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காந்தியை சுட்டு கொண்டது சரின்னு சொல்லி பேசக்கூடிய நபர் தான் இன்றைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உமானந்த் கூட அதை தான் சொல்லியிருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லுங்கள்? அப்போ வந்து நீங்கள் யாரை வேணால் கொள்ளுவீங்க, என்ன வேணால் செய்வீங்க, எங்களை வந்து முட்டாளாகவே வச்சுக்கிட்டுக்கணும்னு நினைக்கிறது இந்த போக்கு நீ நடக்காதுன்றதான் நம்ம தெளிவாக சொல்லுகிறோம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நிர்மலா சீதாராமன் பார்த்து தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து ஜனாதிபதியை புறக்கணிச்சு திறக்கிறீங்களே எந்த விதத்தில் சரி அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோனியா காந்தி வந்து ஒரு மாநிலத்தோடைய சட்டமன்றத்தோடைய செக்ரட்டரியேட் திறக்கிறாங்க, அவங்க என்ன வந்து கவர்னர் கூப்பிட்டு பண்ணாங்களா? கேசி சந்திரசேகர் ராவ் இருக்கார் தெலுங்கானாவில், அவர் வந்து கவர்னர் கூப்பிட்டு பண்ணாரா என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை திரும்ப முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு தகுதியற்ற நபர்னு தான் நான் முதல்ல பார்க்குறேன். ஏன்னா வந்து மக்களை சந்திக்காமலேயே ஜனநாயக முறைப்படி எலெக்ஷனில் நின்று ஜெயிக்காமல் நேரடியாக ஒரு பொறுப்பில், அதுவும் எந்த மாதிரியான பொறுப்புலாம் அவர் அமர வைக்கப்பட்டிருக்காருன்னு பாருங்கள். இந்தியாவுடைய நிதியமைச்சர், இப்படி ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி முதல்ல அவர் இருக்கார். உண்மையாலுமே நிதி பொருளாதார நிபுணர் யார் தெரியுமா? நிர்மலா சீதாராமனுடைய கணவர். அவர் வந்து சமீபமாக தி க்ரூக்குடு டிம்பர் ஆஃப் நியூ இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டார் பார்த்தீங்களா, தி க்ரூக்குடு டிம்பர் ஆஃப் நியூ இந்தியான். அந்த புத்தகம் வெளியிட்ட பிறகு ஒரு பத்திரிகையாளரிடம் நேர்காணல் கொடுக்கும் பொழுது அவர் பதிவு செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? நிர்மலா சீதாராமனுடைய கணவரே, மோடி என்பவர் இந்தியாவிற்கு பேராபத்து, மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா வந்து நாசமாக போயிருக்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இதை பற்றி நிர்மலா சீதாராமன்ட்ட கேளுங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலே உங்கள் கணவரே இப்படி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரே பொருளாதார நிபுணர், இதுக்கு என்ன பதில் சொல்லிங்கன்னு கேட்டிருக்கணும். அவர் மாற்றி கேட்டார். இன்னொரு விஷயம் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய இராணுவ ரகசியத்தை வந்து விற்றுருக்கார் பாகிஸ்தானுக்காக. இதே அந்த நபர் வந்து ஒரு ஹிந்துவாக இல்லாமல், ஆர்எஸ்எஸ் நபராக இல்லாமல், ஒரு கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருந்திருந்தால் இந்நேரம் இந்த பிஜேபி என்ன ஆட்டம் போட்டிருக்கோம்? ஏன் அந்த விஷயத்தை பேசும் பொருள் இல்லாமல் அப்படியே மாற்றிட்டாங்க? அதை பற்றி பிஜேபி அரசாங்கம் இந்தியாவிற்கு ஒன்றுனா நாங்கள் பொங்குறோம், இது இறையாண்மை தேசபக்தியெலாம் சொல்கிறாங்கல்ல, இதை ஃபஸ்ட்டு ஏன் பேசவே இல்லை? இந்தியாவுடைய இராணுவ ரகசியத்தை எடுத்துக்கொண்டு போய் பாகிஸ்தானில் உள்ள நபர்களுக்கு, அது ஒரு பெண்ணுக்கு சபலப்பட்டு விற்றுருக்கான் ஒரு ஆர்எஸ்எஸ் நபர் சார்ந்தவன். இதை விட கேவலமான விஷயம் இருக்குதா? இதை நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல சொல்லுங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். எங்களோட நேர்காணல் வந்து மிக்க நன்றி சார். நன்றி.